லியோ படம் 11 நாளில் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் 11 நாளில் 550 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று 11வது நாள் இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, 11 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். முக்கியமாக 12th Fail அப்படிங்கிற ஒரு படம், உண்மையிலே படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் அப்படியே ஒவ்வொரு நாளும் வசூல் பயங்கரமாக ஏறிக்கிட்டு வருது, அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் ஹாலிவுட்டில் வந்த படங்கள் இந்தியாவில் அதிக கலெக்ஷன் செய்யப்பட்ட டாப் 5 ஹையஸ்ட் கிராசர் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் இன் இந்தியா, ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு ஒரு முக்கியமான படம், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னையோட 26 வருஷம் கடந்திருக்கு பொற்காலம் அப்படிங்கிற படம், சேரன் அவர்களோட படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, வில்லு படம் தான். வில்லு படத்தில் வந்து விஜய் அவர்களோட இன்ட்ரொடக்ஷன் சீன் தான் இது. ஸோ அந்த அங்கே துணி காய போட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே ஒரு மாதிரி சூப்பர் மேன் மாதிரி இப்படி வந்து நிற்பார். ஸோ அதுதான், ஸோ அது வந்து நேற்று நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஸ்ரீ பிரவீன் அப்படிங்கிறவர், அப்புறம் விஜயராமன், கிரண்குமார், ஜெயராமன் நாகராஜ், அப்புறம் சிம்சன் ராஜ், இந்த 5 பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நேற்று வந்து லியோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நேற்று தான் வந்து முதல் முறையாக வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் நிறைய டீகோடிங்லாம் பண்ணியிருந்தார் லியோ படத்தை பற்றி. அதில் முக்கியமாக மன்சூர் அலிகான் சொல்லப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் கதை அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன், டே 10 பார்த்திங்க அப்படின்னா $24 million. ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை 24 million வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து 199 கோடி. இந்தியாவில் வந்து டே 3 இது வந்து 1,88,00,000. ஸோ டோட்டலாக $84 million வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு, 699 கோடி. இந்தியாவில் மட்டும் 5,75,00,000. இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கணபத் அந்த படத்தோட டே 10 இந்தியாவில் வந்து 28,00,000, வேர்ல்டு வைடு 31,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 15,42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தேஜாஸ் அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,08,00,000, வேர்ல்டு வைடு 1,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 4,14,00,000, வேர்ல்டு வைடு 4,39,00,000. இந்த படமே ஒரு டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. 12th Fail அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க 3,18,00,000, வேர்ல்டு வைடு 3,24,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேவோட தேர்ட் டே அதிக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க இது வரையும் 7,36,00,000, வேர்ல்டு வைடு 7,52,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. டைகர் நாகேஸ்வர ராவ் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2,18,00,000, வேர்ல்டு வைடு 2,65,00,000. இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 30 கோடியை வந்து வசூலை கடந்திருக்கு, வேர்ல்டு வைடு 42,04,00,000. ஸோ பகவந்த் கேசரி அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 3,94,00,000, வேர்ல்டு வைடு 5,24,00,000. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 75,66,00,000, வேர்ல்டு வைடு 109,99,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 95 கோடி. ஸோ ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இந்த படம் இன்னும் 2 நாளில் ப்ராஃபிட் ஜோனை கடந்துடும், ஸோ அதாவது பிரேக் ஈவன் பண்ணிடும். அப்புறம் கோஸ்ட் அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் கர்நாடகாவில் 77,00,000, வேர்ல்டு வைடு 86,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 12,81,00,000, வேர்ல்டு வைடு 16,87,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. லியோ அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8,29,00,000. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு தமிழ்நாட்டில். ஆந்திரா தெலுங்கானாவில் 1,29,00,000, கர்நாடகாவில் 1,26,00,000, கேரளாவில் 1,39,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. ஆக்சுவலாக இந்த செயின் ஆஃப் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகாமல் இவ்வளோ பெரிய வசூலுங்கிறது பெரிய விஷயம்.
2,08,00,000, ஓவர்சீஸில் 5,49,00,000, வேர்ல்டு வைடு 19,80,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 11, 19.8 crore. ஸோ அப்புறம் லியோ படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 195,43,00,000. ஸோ இப்போதைக்கு பொன்னியின் செல்வனுக்கு அடுத்தபடியாக இப்போ லியோ தான் தமிழ்நாட்டில் அதிக வசூலில் இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் 47,15,00,000, கர்நாடகாவில் 41,38,00,000, கேரளாவில் 52,73,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25,52,00,000, ஓவர்சீஸில் 194,98,00,000, வேர்ல்டு வைடு 557,19,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல். ஆக்சுவலாக 11 நாளில் 550 crore கடந்து வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிக வசூல், அதே நேரத்தில் ஓவர்சீஸ்லேயுமே ஒரு மிகப்பெரிய வசூல், 200 crore ரெண்டுமே வந்து நெருங்க போகுது. அப்புறம் தமிழ் சினிமாலே இதுவரையும் வேறு எந்த படமுமே செய்யாத இன்னொரு ஒரு சாதனையுமே இந்த படம் பண்ணியிருக்கு. ரிலீஸ் ஆன எல்லா ரீஜன்லேயுமே இந்த படம் 25 crore மேலே வந்து வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. ஸோ ஒரே தமிழ் படம் 25 crore மேலே ஒவ்வொரு ரீஜன்லேயுமே, அதாவது ஹிந்தி பெல்ட்டில், அதே நேரத்தில் கேரளா, கர்நாடகா, ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீஜியனில் 25 crore மேலே வசூல் பண்ண முதல் தமிழ் திரைப்படம் லியோ தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இது இல்லாமல் லியோ படம் வந்து லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், லியோ படத்தில் வந்து மன்சூர் அலிகான் சொன்ன கதை அப்படிங்கிறது மேபி ஃபேக்காக இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த டைரக்டரே சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் நிறைய இடத்துல லியோ படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இந்த வசூலை கூட நிறைய பேர் நான் அதிகமாக சொல்கிறேன்னெலாம் சொல்லிட்டு என்னை நிறைய பேர் திட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்து லேட்டராக உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு கலெக்ஷன் சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு நான் வந்து இது முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு என்னென்னா, ஒரு படம் அப்படிங்கிறது மேபி ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாமல் போகும், அது எதுக்கு விமர்சனம் பண்ணி காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தொடர்ந்து டெய்லி உட்காந்து ரவுண்ட் டேபிள் போட்டு ஒரு படத்தை காலி பண்ணுறதுக்கு, ஒரு நடிகரோட படத்தை காலி பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ மும்முரமாக இருக்கீங்க? இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னா நம்ம நிறையா பேசியிருந்தோம், கோவப்பட்டிருந்தோம். ஆனால் இப்போது ஒரு படம் எடுத்து அந்த படத்தை நம்ம தியேட்டரில் போய் பார்த்துட்டு அந்த படத்தில் வரக்கூடிய சில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸும் இந்த படத்தில் வரக்கூடிய சில கதைகளுமே, முக்கியமான கதைகளே நம்ம இந்த டைட்டிலே கிட்டத்தட்ட அதுதான் லியோ அப்படிங்கிறது தான், அந்த பேஸே அதுதான். அதுவே வந்து இங்கே ஒரு ஃபேக்கு, அதுவே வேறு ஒருத்தர் உட்காந்து சித்தரித்து சொன்ன விஷயம், இது இந்த கதையில் உண்மை கிடையாது அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லும்போது உண்மையிலே எனக்கு இது சரியாகவே படலை. ஏன்னா இந்த போக்கு சரியான போக்கு இல்லை, நம்ம எல்லாத்தையும் டீகோட் பண்ணி அடுத்த பாட்டில் இதை சரி பண்ணிவிடுவார், அடுத்த பாட்டில் இதுக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபேனாக ஓகே. ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட முக்கிய கதையே, அந்த பேஸே வந்து ஒரு ஃபேக்கு, இது வந்து மேபி அந்த மன்சூர் அலிகான் சொன்னது ஒரு ஃபேக்கான ஸ்டோரியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் இது வந்து சரியாக படலை. இந்த போக்கே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு மோசமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். என்னென்னா, இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஓகே, இது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் கூட நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் இது வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு பெருசாக கொடுத்த ஒரு படம், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு ஸ்டோரியை அந்த டைரக்டரே உட்காந்து டீகோட் பண்ணி அது ஃபேக் அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்புடையதாக இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு படம் நம்ம அந்த படத்தை தான் பார்க்க முடியும், அதுக்கு அடுத்த வர படத்தில் அதுக்கு வந்து ஒரு லீடு வச்சுருக்காரு, இந்த படத்தில் வரக்கூடிய கதையே மொத்தமாக ஃபேக்கு, இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத நம்ம அடுத்த படங்களில் போய் பார்க்குறதுக்கு, அப்புறம் இதுக்கு இந்த படத்தை உட்காந்து நான் பார்க்கணும், அடுத்த படங்கள்லேயே எனக்கு காமிச்சிருங்களேன் மொத்தமாக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இது ஒரு ரசிகனாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ரசிகனாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன், ஹாலிவுட்டில் ஹையஸ்ட் கிராசர் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து அவதார் த வே ஆஃப் வாட்டர், 2022 வந்தது, 461 crore. இதுதான் இதுவரையும் இந்தியாவிலே ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் எடுத்த, அதிக வசூல் செஞ்ச ஹாலிவுட் திரைப்படம். அவெஞ்சர்ஸ் என் கேம் அதுதான் வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு, 2019 454 crore. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இதில் வந்து 2018 ரிலீஸ் ஆகிருக்கு, இது வந்து 337 crore வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து மூணாவது இடம். நாலாவது இடம் ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம், அந்த படம் 2021, 265 crore. அதுக்கடுத்ததான் இந்த ஜங்குள் புக், 2016, 229 crore. இந்த அஞ்சு படமே ஒரு மிகப்பெரிய வசூல். இதில் அவதார் வே ஆஃப் வாட்டர் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே
68 crore கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிச்சு. ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை. இந்த படங்களில் உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன் பொற்காலம் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக தேவா அவர்களோட இசையில் அந்த பாட்டி எல்லாமே வேறு லெவலில் ஹிட்டு. முக்கியமாக அந்த ஊனம் 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 யார் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அவர்களோட குரலில் ஒரு பாட்டு இருக்கும். இந்த படத்தில் வடிவேல் அவர்கள் எமோஷனலாக பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் காமெடியை தாண்டி. அதுவும் இல்லாமல் அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படம் அந்த சமயத்தில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபில்ம் அவார்டு அந்த மீனாவுக்கும் அப்புறம் சேரன் அவர்களுக்கும் சிறந்த இயக்குனருக்கும் அப்புறம் மீனா அவங்களுக்கும் கிடச்சிருந்துச்சு. ஸோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் சேரன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் உண்மையிலே இன்றைக்கி தமிழ் சினிமா தவற விட்ட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நான் நம்புகிறேன். உண்மையாகவே கதையும் திரைக்கதையும் சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் எப்படி வந்து படம் எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துருப்பாரு. ஒன்று வந்து ஹிட்டாகும், ஒன்று வந்து ஃப்ளாப் ஆகும், அது வேறு விஷயம். ஆனால் இவரோட அந்த படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த கதைக்கு ரொம்ப உண்மையாக இருக்கும். அந்த கதையும் திரைக்கதையும் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக அது புரியும். அதே நேரத்தில் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த காட்சிகள் கிளைமேக்ஸ்லாம் உண்மையிலே இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்க அந்த பானை செய்கிறவங்கள தான் இருப்பாங்க, அதுக்கு ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் வந்து பானை செய்கிறதுலேயே வந்து மீனா வந்து கண்ணு செய்கிறது உதடு செய்கிறதுன்னு ஒரு பாட்டு கூட வரும். இதை வந்து தெலுங்கில் கூட ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த படம் தான் பெஸ்ட் என்னை பொறுத்தவரையும். இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த படம் பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டாக 80 lakh, வசூல் வந்து 3 crore வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஷேரு 1.75 crore. இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இப்போயே பாருங்கள், யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சூப்பரான படம், தரமான படம். சேரன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு படம் போதுமானது. இது இல்லாமல் அவர் 4 national அவார்டு வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.